பாக்யலட்சுமி சீரியல் டுடே எபிசோட். எப்பயும் போல பாக்யா இல்லாததுனால கோபி வந்து இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப கர்வத்தோட செல்வி கிட்டேயுமே ரொம்ப வாய் பேசுறாரு. என்ன பாக்யா வந்து தோத்துடும், பாதியிலே ஓடி போயிட்டாளா அப்படின்னு, ஆட ஆடுறாளா அப்படின்லாம் சொல்லுவாரு. ஃபைனலாக வந்து செல்வியுமே இனியாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தான் அவங்க போயிட்டாங்க, இல்லைன்னா எதுக்கு பாக்யா அம்மா பயப்பட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோபியும் கால் பண்ணி பார்க்குறாரு, பட் யாரும் அப்படி ஃபோனை எடுக்கலை. இது ஒரு பக்கம் இருக்க, வீட்டுக்கு வந்து இனியாவை கூட்டிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தது எப்பயும் போல் வீட்டில் உள்ள எல்லாருமே இனியாவை திட்டுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பக்கம் பக்கமாக டைலாக் வச்சு செம்மையாக இனியாவை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இனியாவில் எதுவுமே பேச முடியல, ஆனால் எல்லாருமே யார் பேசுவான்னு எதிர்பார்த்தமோ அந்த பர்சன் பேசலை கரெக்ட். பாக்கியா வந்து எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து ஈஸ்வரி திட்டத்தை கேட்டுட்டு அவங்க ரூமில் போய் உட்காந்து தனியாக உட்காந்து ரொம்பவே அழுகிறாங்க. பாக்யா ஏதாவது டைலாக் பேசினாலே ஒரு வாரத்துக்கு இந்த பிரச்சனையை வச்சு டேரக்டர் இழுத்துருவார். ஆனால் அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கிட்ட இந்த இஷ்யூ வச்சே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நேரமாக நினச்சி அழுகிறாங்க. இந்த சீன் தான் வந்து அகைன் அண்ட் அகைன் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலாக செல்வியுமே வந்து பாக்யா கிட்டே நம்ம தோத்துட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ பாக்யா இன்னும் ரொம்ப எமோஷனல் ஆகி நான் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே தோத்துட்டேன்னு பயங்கரமாக அழுகிறாங்க. அதனால் என்ன சொல்ல வரோம்னா, இன்றைக்கி சீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அழுவாச்சியாக இருக்க போகுது, பார்க்குறதும் பார்க்காதும் உங்கள் விருப்பம்.